தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று ஆழ்வார் அருளிய துவாதச நாமங்களை திருநாமங்களை சொல்வதான பாசுரங்கள் அனுபவித்து வரும். அதுல இன்னைக்கு நாம அனுபவிக்கக்கூடியது ரொம்ப அத்தியாவசியமானது எல்லோருக்கும். நாம் எல்லாம் சொல்லுவோம், பெருமாள் அரக்கர்களை அழித்தார், அசுரர்களை அழித்தார், தேவர்களை ரட்சித்தார், அப்படி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு அரக்கர் இருந்தார், இன்னைக்கு யாரு அசுரர் அரக்கர் யார் இருக்கா, இன்னைக்கு யார அழிக்கிறதுக்கு அப்படின்னா, இன்னைக்கும் அரக்கர்கள் அசுரர்கள் இருந்துதான் இருக்கா. எங்க இருக்கார் சுவாமி, எந்த ஊர்ல, எந்த கிராமத்துல? இல்ல இல்ல, எல்லார்கிட்டையும் இருக்கா. எல்லா மனிதர்கள்ட்டையும் அரக்கர்கள் அசுரர்கள் வாழ்ந்துருக்கா. என்ன சுவாமி அப்படின்னா, ஆழ்வார் தான் சொல்ற, எல்லா மனிதர்களிடமும் அந்த அரக்க குணமும் அசுர குணமும் மேலோங்கி கிடக்கிறது. அதனால புதை, அதாவது சேத்துல இருக்கக்கூடிய ஒரு வைர மாதிரி நம்முடைய சத்வகுணம் நிறைந்த ஆன்மா, அந்த எம்பெருமானுக்கு அடிமை கைங்கரியம் செய்ய பிறந்த இருக்கக்கூடிய ஆன்மா, அது மாயையால இந்த அரக்க அசுரகுணத்தால மூடப்பட்டிருக்கு. அதை ஜெயிக்கணுங்கிறதுக்காக, அதுக்கு யுத்தம் பண்றதுக்கு தான் பெருமாள். நாம அந்த அசுர அரக்குகளை அழிக்கிறதுக்கு நாம பெருமாளை விடமாட்டேங்கிறோம். ராவணன் எப்படி வில்ல எடுத்தானோ அதை மாதிரி எதிர்நின்னு நாமே பெருமாள்கிட்ட போராடுறோம். பெருமாள் நம்ம காப்பாத்த போராடுறார். ஆக இத ஆழ்வார் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, அன்னைக்கு ராவணனை இலங்கையை ஆண்டு இருந்த ராவணன் கடல் சூழ்ந்த அந்த இலங்கையை ஆண்டு இருந்தான். அந்த கடல் சூழ்ந்த மாதிரி நாம எல்லாருக்கும் சம்சாரங்கிற கடல் சூழ்ந்துருக்கு. ராவணனுடைய 5 தலைகள், 10 தலையில 5 தலைய ஞானேந்திரியங்கள், 5 தலைய கர்மேந்திரியங்கள், ஆக 10 தலை. இப்படி ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இதை வச்சுண்டு அதை விஷயாந்தரங்கள்ல போயின்னு இருக்கக்கூடிய பாவத்தை செய்யறோம். இப்படிப்பட்ட 10 தலை குணங்கள் நம் எல்லோரிடமும் இருக்கு. ஆக அன்னைக்கு ராவணனை அழிச்சாரே எம்பெருமான், அது முக்கியம் அல்ல. அதை விட முக்கியமானது, ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய ராவணனை அழிக்கத்தான் எம்பெருமான் போராடின்றிருக்கா. ராவணனை அழித்து சீத்தையை மீட்டினார் எம்பெருமான். இன்றைக்கு நம்மை, நமக்குள் இருக்கக்கூடிய ராவணனை அழித்து அங்க நம் உள்ளுக்குள்ள தாயாருடைய புருஷகாரம் பத்தி எம்பெருமானை அடையக்கூடிய அந்த புருஷகார தாயாரை மீட்டுக் கொடுக்கத்தான் போராடுறார். இத ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்தில் சொல்றார். இருடிகை சன்யம்பிதான் இலங்கை அரக்க குளம் முருடு தீத்தவிரான் எம்மான் அமரர் எம் பெம்மான் என்றென்று தெருடியாயில் நெஞ்சே வணங்கு தின்னம் அறிய அறிந்து மறுடி ஏழும் விடையல் கண்டாய் நம்பி நம் பற்பனாபயனே நம்பி பற்பனாபனையே அப்படிங்கிறார். அதாவது இந்த மாதிரியான இந்திரியங்கள் அசுர ராவணனாக எல்லாரிடமும் நிறைந்து இருக்கு. அந்த அசுர ராவணனை வதம் செய்ய நாம் இடங்கூடாமல் நாமே நம்ம கையில வில்ல எடுத்துண்டு எம்பெருமானிடம் போராடுறோம். எதுக்கு? இந்த அசுரகுணத்தை வச்சுண்டோம். அந்த எம்பெருமான் நம்ம அசுரகுணத்தை போக்குறதுக்காக நம்மிடம் போராடி நம்மை காப்பாத்த போராடுகிறார். நாம என்னமோ சொல்லிக்கிறோம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் பத்தியா, நான் எவ்வளவு உழைச்சேன் பத்தியா, நான் எனக்கு என்ன பத்தியா, உனக்கு தான் பேரும் புகழும் எல்லாம் உனக்கு தான் கிடைக்கிறதுண்டு. ஆனா இது எல்லாமே தவறு. உழைக்கிறது என்னமோ பெருமாள் தான், அவன் தான் உனக்கு பேர் கொடுக்கவும் புகழ் கொடுக்கவும் பெருமை சேர்க்கவும் உழைக்கிறான். உழைக்கிறான், அந்த உழைப்புக்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அவனை அதுக்கு இடம் கொடுக்க முடியாம தடுத்துட்டு தான் இருக்கும். வேற ஒன்றும் செய்யல, தடுத்துக்கிறத செய்யல நாம, அவன் ஒன்னும் செய்யல, கடவுள் ஒன்னும் செய்யல, இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். வேடிக்கையா இல்லையா?
நாம தான் தடுக்கிறோம். ஆனா நம்ம வந்து பெருமாளை வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக அப்போ பெருமாளுடைய கருணை பிரவாகம் மேலோங்கி இருந்திருக்கிறதுல இந்த ஒரு விஷயத்துக்கு இடா எதை சொல்ல முடியும்? நீர்மை குணத்தாலே திரிவிக்ரமனா உலகளக்கனா ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ள பல விதங்கள்ல பல கோலங்கள்ல பல ஆலயமாக திவிதேசம் அபிமானஸ்தலம் புராணஸ்தலம் இன்னும் ஆத்துக்குள்ள கோயிலாழ்வார் இன்னும் எப்படிப்படியோ இருக்கானே, இவ்வளவு வலை விரித்து இவ்வளவு காவந்து சேனைகளை வைத்து மனசுல இருக்கக்கூடிய பத்து தலை ராவணனை எம்பெருமான் அழிக்க முயற்சித்தாலும் அந்த ராவணர்கள் தலை தூக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அந்த ராவணன் விழையக்கூடிய விளைநிலமாக நம் மனசு இருக்கு. அந்த மனச பூசுஞ்சாந்தென் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய அப்படின்னு பூசக்கூடிய சந்தனமாக நம்ம மனசு, எம்பெருமான் திருமேனியிலே பூசக்கூடிய சந்தனமாக நம் மனசு என்னைக்கு மாறணும்? அதுவரைக்கும் படைச்சு 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 அவன் நம்மை பக்குவப்படுத்துகிறான். எத்தனை பெருமாள் விஷயம் படித்தாலும் அதை தாத்பரியம் அறிஞ்சாலும் இந்த ராவணனை அழித்தாத்தான் நாம் சீதா பிராட்டியை மீட்க முடியும், புருஷகாரம் செய்யக்கூடிய தாயாரை அடைய முடியும். இதுதான். ஆக இதுக்கு ரிஷிகேஷன் சொல்லக்கூடிய இந்த திருநாமம் தான் என்ன, இந்திரியங்களை ஆளக்கூடியவன். அந்த இந்திரியங்களை ஆளக்கூடியவன் எம்பெருமான் வசாத்தா இருக்கு இந்திரியங்கள்லாம். அப்போ இந்த இந்திரியம் தானே நம்ம பத்துதல ராவணனை தொலைதூக்க விடுறது. அப்போ அதை அடக்குவதற்கு கிருஷிகேசான்னு அவன் திருவடியை பிடித்தால் இந்த இந்திரியங்கள் விஷயாந்தரங்களிலே போகாமல் எம்பெருமானுடைய அந்த திருவடியே சரணமென்னு இருக்கும். அதனால கிருஷிகேஷங்கிற திருநாமம் எல்லாருக்கும் ரொம்ப இன்றியமையாதது. அந்த கிருஷிகேஷ நாமம் நம்முடைய அந்த அவயங்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயாந்தரங்களில் போகக்கூடியதான நம்ம போக்க முழுசு மாற்றி விடும். ஏன்னா அதை ஆளக்கூடியவனே எம்பெருமான் தானே. சரி சுவாமி, எம்பெருமான் தானே ஆள்றான், அப்போ அவையே நம்ம வந்து இந்திரியங்களை இதெல்லாம் செய்ய தூண்டுறான் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகளை பலனாக அந்த பலனை கொடுக்கும் முகமாக எம்பெருமான் இதை தூண்டுகிறான். அப்போ கிருஷிகேஷன்னு அவனை சலனடைஞ்சா இந்த தூண்டுதல் கர்மங்களை கர்ம வினை காரணமாக செய்ய வைப்பதை அவன் செய்யாமல் நம்மை கண்ணனாக அவதாரம் பண்ணி கீதையிலே சொன்னானே சர்வபாப்பேப்பியோன்னு, அந்த பாவங்களை இந்த இந்திரியங்கள் வசப்படக்கூடியதான அதற்கு காரணமான பாவ வினைகளை போக்கி நம்மை உயர்நிலைக்கு அழைத்து செல்வான். ஆக நம்ம விடுதலை அடையணும்னா அம்பை எடுத்துண்டு ராவணனா எம்பெருமானிடம் போரிடுவதற்கு ஆதரவா இருக்கிறத விட கிருஷிகேஷன்னு நாமத்தை சொன்னா அந்த எம்பெருமான் நம் மனசுல இருக்கிற ராவணனை வதம் பண்ணி நம் மனசிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சீதா பிராட்டியை நமக்கு மீட்டு நமக்கு புருஷகாரம் செய்ய வைத்து அனுகிரகத்தை செய்து வைப்பான். அதனால நாமெல்லாம் கிருஷிகேஷ நாமத்தை சொல்லுவோம். அதை சொன்னா நம்முடைய கண்ணும் மூளையும் நல் விஷயங்களை தோணும், அகம்பாவ ஆணவத்திலே தலைகட்டாது. நான் என் பேரு என் புகழ் எனக்கு உனக்கு இது இதையெல்லாம் தரமட்டமா போகும். கிருஷிகேஷன்னு திருநாமம் அடியேன். அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன். அடியேன் தொலைபேசி எண் 9894063660.